மருதூர் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய அறிவு ரங்கராஜன் அவர்களை ஓரிரு வாசல் பேசுமாறு பதினாறாம் நாள் இரண்டல் கூட்டத்திற்கு வரவிருந்திருக்கின்ற மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழகத்தினுடைய தேமுதிகவுடைய அனைத்து செயல் நண்பர்களே, சகோதரர்களே, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பொது அமைப்பில் இருந்து வருகை வந்திருக்கின்ற திருக்கோயில் திருப்பணி கமிட்டியிலிருந்து வந்திருக்கின்ற அத்தனை பேரையும் பெயரை குறிப்பிட்டதாக எடுத்துச் சொல்லி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய மாநில பொதுக்குழு என்ற வகையிலும், மருந்து ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் என்ற வகையிலும், அவர் ஒரு திரைப்படத்தில் மட்டும் ஒரு மாமனிதராக நடிக்கவில்லை, அவர் நிஜ வாழ்க்கையிலேயே பிறந்த குழப்பிலிருந்து பள்ளி பருவத்திலேயும் கூட, அவர் இளைஞர் பருவத்திலே கூட அவருடைய பணிகள் சமூகத்தின் மேலே மக்கள் மேலே நல்ல அக்கறை எடுத்திருக்கிறது என்பதை இப்பொழுதுதான் தெரிகின்ற. முதலாம் ஒரு தலைவராக நாம் ரசித்து பார்த்தோம், அவர் ரசிகனாக ரசிகர் மன்றங்கள் இருக்கக்கூடிய கருத்துக்களை பார்த்தோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையை ஆழ்ந்து பார்க்கின்ற பொழுதுதான் பெரியவர்களா அவரோட கூட பழகிற நான் அம்மன் கோயிலை கிழக்காலே ரசிகரசிய படங்களா எடுக்கின்ற பொழுது நானும் அவரோடு கை கொடுத்து அவர் தோல் மேலே, அவர் என்னுடைய தோல் மேலே குருந்தமலையிலே கை போட்டு எனக்கு ஒரு சொன்ன அறிவுரை மட்டுமே, என்றைக்கும் எந்த எதிர்ப்பு வந்தாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது, நாம் என்ன செய்கிறோம் என்கின்ற கடமை மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைத்த ஒரு மனிதர். காரணம், ராதா என்ற நடிகை வந்த போது எங்கள் ஊரை சார்ந்த குழந்தைகளும் தெரியாம போய் தம்பிக அவர்களை தொட்டு பார்க்க வேண்டும் கை கொடுத்து இழுத்து விட்டார்கள். அவர் கோபப்பட்டு சொன்னார்கள், உங்கள் வீட்டிலும் ஒரு சகோதரி இருக்கிறார்கள், திரைப்படம் அல்ல இவர் உன் வீட்டு பிள்ளை என்கிற நினையுங்கள் என்று அறிவுரை வழங்கினார்கள். அந்த மாமனிதனுக்கு பேரறிஞர் அண்ணாவுக்கு பின்னாலே, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னாலே அவருக்கு அவ்வளவு பெரிய அஞ்சலி செலுத்துகிற ஒரு கூட்டம் ஜெயலலிதா பின்னால் இருந்தது என்று சொன்னால் எல்லோருமே நிச்சயமாக கண் கூட பார்த்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த கூட்டம் என்பது இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, தமிழகத்திலே புரட்சி தலைவர் அம்மா கூட நினைத்தார்கள் அடுத்த முதல்வர் இவர்தான் வருவார் என்ற எண்ணம் எல்லோருடைய மனதிலும் இருந்தது. இன்றும் இறைவன் ஏதோ ஒரு காரியத்திற்காக காரணத்திற்காக இறையர்கள் அவருக்கு கிடைக்கப்பெறவில்லை, இருந்தாலும் அந்த பணிகளை அவருடைய துணைவியானவர்கள் அந்த குடும்பத்திலே இருந்து சகோதரர்கள் வீரர்களாக எடுத்தவர்கள் அமர்ந்திருக்கிற அந்த ஊர்களை பார்க்கிற பொழுது எல்லோருடைய கண்களிலேயும் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய எண்ணங்கள் பிரதிபலித்தது. ஆகவே அந்த பாசமும் அந்த பட்டும் தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற பட்டிதொழிலாம் இருக்கிற மக்கள் கிராமத்திலும் கூட டிவியை விட்டு ரெண்டு அடக்கம் பண்ற வரைக்கும் யாரும் வெளியில போகும். இது உள்ளபூர்வமா என்னுடைய குடும்பத்தில் இருந்தவர் கூட அதே மாதிரிதான் பாக்குறேன், என்ன பார்த்துட்டு இருக்கீங்க என்று சொன்னதுக்கு அவர்கள் இல்லைங்க, நான் பார்த்து அவங்க அடக்கம் பண்ணதுக்கு பின்னால் கொஞ்சம் வெளியில வேற வேலை. அப்போ உள்ளபூர்வமாகவே அந்த ஆத்மா பதினாறு நாள்ல என்றைக்கும் இந்த தமிழ் மண்ணுக்காக தமிழ் மக்களுக்காக திரைப்படம் மட்டுமல்ல இருக்கும் என்று சொல்லி அந்த இயக்கத்துடைய அத்தனை நண்பர்களுக்கும் ஈடுபடுத்த முடியாது. இருந்தாலும் அவர்களை எடுத்து அந்த அவர் என்ன நினைத்தாரோ, என்ன சாதிக்க வேண்டும் நினைத்தாரோ அதை நீங்கள் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்றைக்கும் இந்த பகுதி, இந்த மேட்டுப்பாளைய சட்டமன்றம், என்றைக்கும் அந்த மக்கள் என்றைக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று வாழ்த்தி இந்த நேரத்தில் அவருடைய ஆத்மா பாங்கிறத எங்களுக்கும் இந்த நிகழ்வுகளை கலந்து திருப்பிக்கு அழைத்ததற்கும் நம் வேல்ராஜ் போன்ற அத்தனையுடைய நம்முடைய நகர ஒன்றிய கழக செயலாளர்களுக்கு தேரைக்குரிமை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தொழிலதிபர் மரியாதைக்குரிய எஸ்பிடிஎன் அவர்களை ஓரிரு வார்த்தை பேசுமாறு. கேப்டன் என்று அன்போடு அழைக்கப்படும் நமது தேமுதிக தலைவர் இரங்கல் கூட்டத்திற்கு வந்திருக்கும் ரசிகர்களுக்கும் மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் ஒன்றிய செயலாளர் மற்றும் அனைத்து தொண்டர்களுக்கும் நமது எஸ்விடி பசுமை இயக்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துடன் இந்த இரங்கல் கூட்டத்தை கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்கள் எஸ்விடி பசுமை இயக்கத்தின் சார்பாக இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூற்றாண்டில் இரண்டு அரசியல் ஜாம்பவான்களுடன் போட்டியிட்டு சிறப்பான ஒரு அரசியல் நடத்தி சென்ற இந்த இயக்கத்தின் தலைவர் என்று எங்களிடம் இல்லாவிட்டாலும் அவர் முதல் இந்த தமிழ்நாட்டில் உள்ள உலகம் முழுவதும் பரவி சிறப்பான ஒரு புகழை தேடித்தந்த அண்ணா அவர்களுக்கும் அவரை இழந்து வாடும் ரசிகர்களுக்கும் மற்றும் அவர் குடும்பத்தாரர்களுக்கும் நமது எஸ்விடி பசுமை கட்சியின் சார்பாக ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நான் சொல்றேன், அப்துல் கலாம், ரெண்டாவது வாஜ்பாய், மூணாவது நம்ம கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற விஜயகாந்த் புரட்சி தலைவராக. ஏன்னா அந்த லிஸ்ட் வச்சு பார்க்கல என்னால் முடியுது. காமராஜர் வாழும்போது காமராஜர், வாழ்ந்த பின்னர் காமராஜர் இருக்காருன்னா
அது யாரும் வாயில சொல்லுவாங்க, செயல செயல்பட மாட்டாங்க. அந்த செயல செயல்படுத்தக்கூடிய செயல்படுத்திய தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதனால அடிக்கடி நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லுவார், பிறப்பு உரை பிறப்பு என்பது பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருந்தாலும் இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னாங்க. அதை செயல்படுத்தி காட்டியா நம்ம கேப்டன் அவர்கள். அதனால அவரோட புகழ் இந்த மண்ணுலகம் இல்ல இருக்கும் வரை அவரோட புகழ் நீடிக்கும். அவருடைய தொண்டர்கள் இதை அவர் என்ன நினைச்சாரோ அதை நீங்க எல்லாம் செயல்படுத்துங்க. நான் வந்து அந்த அமைப்புல இருந்தேன், இப்ப வெளியே இருக்கிறேன். நான் என்ன நினைச்சனோ அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு லஞ்ச தொழிலுக்கு என்னென்ன பாடுபட்டு இப்போ தனிப்பட்ட முறையில. அதனால இந்த அனுதாப கூட்டத்துல அவர்களை இழந்து வாழும் குடும்பத்தாருக்கும் அவரை இழந்து வரும் தொண்டர்களுக்கும் அனைத்து நண்பர்களும் இந்த நேரத்தில் இரங்கலை தெரிவித்துக் கொண்டு கேப்டனுடைய வாழ்வு இந்த பூமி உள்ளவரை இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். நான் வணங்கும் மனித தெய்வம் மறைந்த கேப்டன் அவர்களை வணங்கி இங்கே வந்திருக்கும் மாற்றுக்கட்சியினரும் மற்றும் நமது கழகத்தினரும் மாவட்டம் ஒன்றியம் நகரம் அனைவருக்கும் காரமடை நகர கழகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று இந்நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி என்று மற்றும் கேப்டன் உயிர் உள்ளவரின் என்ன நினைத்தாரோ அதை கண்டிப்பாக தொண்டர்கள் நிறைவேற்றும் என்று உறுதி கூறுகிறேன். சோமசுந்தரம் அவர்கள் செய்வோம் இல்லாதவருக்கு தாரக மந்திரத்தில் நமது கேப்டன் அவர்கள் எங்களை எல்லாம் வளர்த்து இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆகிட்டவர்கள் எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் வருஷத்தோடு இருக்கிறான். எங்களுக்கு என்ன பேசுறதே தெரியல. எங்கள் கேப்டன் இல்லாதனால எங்களுக்கு நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியாம பேச தெரியாமல் இருக்கிற வந்த நல்ல உள்ளவங்களுக்கு எங்கள் கேப்டன் இறங்குறதுக்காக வந்தவங்களுக்கு எல்லாம் நன்றியை கொடுத்துருக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் சார்பிலே இனிய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நினைவேந்த நிகழ்வுகளே கலந்து கொண்டிருக்கின்ற மேட்டுப்பாளையம் தொகுதிக்குட்பட்ட பாரமுடைய நகரம் தேக்கம்பட்டி அனைத்து பகுதிகளுடைய நிர்வாகிகள் சார்பாகவும் அனைத்து கட்சிகளுடைய சகோதரர்கள் சார்பாகவும் வியாபார பெருமங்களுடைய ஒத்துழைப்போடும் இங்கே நடைபெறுகின்ற இந்த நினைவேந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்றவங்களுக்கு நன்றியை தெரிவித்து இந்த மண்ணோடும் மக்களோடும் மகத்துவமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அது திரைத்துறையாக இருந்தாலும் சரி பொதுத்துறையாக இருந்தாலும் சரி ஒவ்வொன்றிலும் சாதித்து சாதனை படைத்த மக்கள் தலைவராக வாழ்ந்த மனிதநேயமிக்க தலைவர் கேப்டன் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்துவதிலே பாகுபாடின்றி தமிழகம் முழுவதும் மட்டுமில்லாமல் வேற மாநிலம் கூட இது மாதிரி நடந்துட்டு இருக்கு. அவர் எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு பணியிலையும் அவருடைய ஆர்வம் அத்தகையது. ஒரு சொல்லுவாங்க, உடம்புல எங்க வலிச்சாலும் முதல்ல கண்ணுதான் அழுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழகத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது இயற்கையுடைய பேரிடராக இருக்கட்டும், ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், மக்களுக்கு உண்டான பாதிப்பாக இருக்கட்டும், அங்கே எதிர்த்து குரல் கொடுப்பதா அங்கே ஆதரவு தெரிவிப்பதா அல்லது பொருளாதார உதவி செய்வதா எதுவாக இருந்தாலும் உடனடியாக முடிவெடுத்து அதை செய்து காட்டியவர். இந்த தொண்டர்களுக்கு அவர் விட்டு சென்றிருக்கின்ற ஒரு நல்ல பழக்கம் என்னவென்றால் இருப்பதை இயன்றதை உன்னால் இயன்றதை இல்லாதவருக்கு செய்கின்ற ஒரு தாரக மந்திரத்தை ரசிகர்களுக்கு பின்னால் தொண்டர்களுக்கு இப்படி அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகும் அவருடைய வாழ்க்கை தொடர்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் இந்த மண்ணுலகை விட்டு சென்றிருக்கிறாரே தவிர பின்னலவுக்கு சென்றாலும் அவருடைய ஆன்மா அவருடைய குடும்பத்தாரோடும் அரசியல் கட்சி பிரமுகர்களோடும் தொண்டர்களோடும் என்றும் நிலைத்திருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பகிர்ந்து விடைபெறுகிறேன். வணக்கம். தமிழில் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்ற தாரக மந்திரத்திற்கு சொந்தக்காரர் நான் வணங்கும் இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி
இந்த இரங்கல் கூட்டத்திற்கு வந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்பு மரியாதைக்குரிய தலைவர் கேப்டன் நினைவஞ்சலிக்கு வரையில் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நமது கட்சியை சார்பாக நன்றி தெரிவித்துள்ளேன். அண்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன். அடுத்தபடியாக தேக்கம்பட்டி ஊராட்சி கவுன்சிலர் முன்னாள் காரமுடைய ஒன்றிய சார் தற்போது ஒன்றிய கவுன்சிலராக இருக்கின்ற ஸ்னாரஜ் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். தோன்றின் புகழோடு தோன்றுக அப்பிலார் தோன்றலின் தோன்றாமை நின்ற வள்ளுவனின் வாய்ச்சொலுக்கிணங்க மதுரை மண்ணிலே பிறந்து கலைத்துறையிலே நிலைநாட்ட வேண்டும் என்று தன்னந்தனியாக வந்து களப்போராளியாக போராடி தான் வந்த கலைத்துறையிலே வெற்றியும் பெற்று வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் வெற்றியடைந்து மக்களுக்கு தன்னால் இயந்தவரை உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு பணியாற்றிக் கொண்டிருந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவரும் என் இதய தெய்வமான கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்களின் இறப்பு என்பது தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களும் பெரியோர்களும் மனதிலே நீங்கா இடம்பெற்று கேப்டனின் இறப்பு என்பது ஒரு மிகப்பெரிய சாதனையாக காட்டி அதற்கு வித்திட்ட கேப்டன் புரட்சி கலைஞரின் இறப்பு கடந்த நாட்களில் நடந்த இன்றைய தினத்திலே 16வது நாளாக நாம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி காரமடை பகுதியிலே நடத்திக் கொண்டிருக்கின்றோம். கேப்டன் இல்லை என்றால் இங்கு இருக்கக்கூடிய எனக்கு ஒரு வாழ்வு இல்லை. இது சத்தியம். என்னை போன்ற ஒவ்வொரு குடும்பத்திலும் கேப்டனால் நன்மை அடைந்தவர்கள் தான் இருப்பார்களே தவிர எந்த ஒரு குடும்பமும் கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்களை குறை சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்ந்து சென்ற உத்தம தலைவர் கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்கள். அப்படிப்பட்ட தலைவர்களின் பின்பாக நாங்கள் எல்லாம் இத்தனை நாள் இருந்திருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது உள்ளபடியே நாங்கள் போன ஜென்மங்கள் செய்த புண்ணியமாகத்தான் இருக்கும் என்பதை நான் உண்மையாக கருதுகின்றேன். இன்று கேப்டன் இறந்து 16 நாட்கள் ஆகிவிட்டாலும் கூட எல்லாருமே மொபைல் போன் வச்சிருக்கிறோம். நான்லாம் திறந்து வச்சுக்காந்த கண்ண தண்ணி சிந்திட்டே இருக்கு. என்னோட குழந்தையும் என்னோட மனைவி ஏங்க அழுகிறீங்கன்னு கேட்பாங்க. அது என்னன்னே தெரியல. இனம் பெரியாத ஒரு வருத்தம். அப்படிப்பட்ட தலைவர் நம்ம இன்னைக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதே போல இந்த இறப்பு என்பது முன்பாகவே நடந்திருக்கும். அப்படி இருந்தாலும் கூட நம் கேப்டனை துணைவியாக ஏற்றுக்கொண்ட பிரேமலதா மனைவியாக மட்டுமில்லாமல் ஒரு தாயாகவே மாறி அவருக்கு பணிவிடை செய்து இந்த நாளை தள்ளி போட்டார்கள். அப்படிப்பட்ட அந்நியாரை நாம் பெற்றிருக்கிறோம். உள்ளபடியே யாராலும் மறுக்க முடியாது. அவருக்கு பிறந்த இரண்டு சிங்கங்களும் சரி, ஈகை குணம் என்று சொன்னால் கேப்டன் எவ்வாறு நினைக்கின்றாரோ அதற்கு விட ஒரு படி அதிகமாக இருக்கக்கூடிய வகையிலேதான் நமது அந்நியார்களும் அவருடைய புதல்வர்களும் இன்றைய தினம் ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் விட்டுச் சென்ற பணி நாம் மிகவும் சிறப்பான பணி. கேப்டன் அவர்கள் எல்லா விதத்திலும் ஜெயித்து விட்டார். மக்கள் மனதிலே வென்று விட்டார். அரசியலில் மட்டும் சொல்லிக்க முடியவில்லை என்றாலும் கூட அவர் ஆற்றிய பணியை யாராலும் மறக்க முடியாத அளவு தான் பணியாற்றிவிட்டு சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவரை நாம் இந்த நேரத்திலே வணங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர் விட்டு சென்ற பணியை நாம் இன்னும் வேகமாக எடுத்துச் சென்று அவர் என்ன நினைத்தாரோ அதை நிலைநாட்டக்கூடிய வகையிலே நம்முடைய பணிகள் இருக்க வேண்டும் என்ற நேரத்திலே கூறிக்கொண்டு இந்த இரங்கல் கூட்டத்திற்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வருவதென்றிருந்த அனைத்து கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் பொதுநல நிர்வாகிகளுக்கும் மாற்றுக் கட்சியுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை கூறிக்கொண்டு வாழ்த்தலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீர வணக்கம், 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 வீர வணக்கம்.
அடுத்தபடியாக நமது கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தம்பி வடிவேல் அண்ணா அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். நாம் எல்லாம் சுவாசிக்கின்ற உயிர் மூச்சாம் இதய தெய்வம் கேப்டன் அவர்களின் பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய நிறுவன தலைவரும் எங்களை எல்லாம் கழகத்தில் கட்டி காத்து இமை போல் காத்து கொண்டிருந்த கழகத்தின் தந்தை கேப்டன் அவர்கள் மறைவுற்று இன்று 16வது நாள் நிகழ்ச்சி கோவை வடக்கு மாவட்ட தேமுதிக மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறந்த அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் நமது கழக உறவுகளுக்கும் கோவை வடக்கு மாவட்ட தேமுதிக சார்பாக எனது நன்றார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.